ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவில் முதல் முறையாக 2 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் IQ3. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நேற்று வீடியோவில் பார்த்தோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 865 பவர் ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிறதுலேயே அதிகப்படியான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டான 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், 30,000-35,000 ரூபா இந்த செக்மெண்ட்ல இந்தியாவில் பிப்ரவரி 25ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை பத்தி சொல்லியிருந்தேன். இந்த போன் 25ஆம் தேதி லான்ச் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ரியல்மி தரப்புலேருந்து ஒரு போஸ்டர் ட்விட்டர்ல விட்டாங்க, பிப்ரவரி 24ஆம் தேதி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் போன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 865 பவர் ஸ்மார்ட் போன், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு ஸ்மார்ட் போன் ரியல்மி X50 Pro 5G அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 24ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம். இந்தியாவிலும் சரி குளோபலாகவும் சரி ஒரே டைம் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட அந்த ரியல்மி X50 Pro 5G ஸ்மார்ட் போன்ல எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸ் சூப்பராக இருக்கு. இந்த ரியல்மி X50 Pro 5G ஸ்மார்ட் போனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உண்மையாலுமே எது ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் போன், இப்போதைக்கு இந்தியாவுக்கு 5G தேவையா, இந்த 5G தாண்டி இந்த X50 Pro ஸ்மார்ட் போன்ல வேற என்ன ஸ்பெக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். பார்த்துக்கோ. பிடிச்சா மறக்காம கீழே கட்டில சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம TechFootTwenty சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு வெள்ளை கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குணப்படுங்கன்னு சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் X50 Pro 5G ஸ்மார்ட் போனை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறேன் சொல்லியிருக்கேன். இந்த போனை லான்ச் பண்ணல உனக்கு எப்பரா தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த போனோட வெப்சைட்டில் இந்த போனை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் வெப்சைட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் சைனீஸ் வெப்சைட்டில் கிட்டத்தட்ட இந்த போனை பற்றின 90% ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த போனை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் இப்போதைக்கு இந்தியாவில் ஸ்னாப் ட்ராகன் 855+ ப்ராசஸர் தான் ஃபிளாக்ஸிப் லெவல் ப்ராசஸராக இருக்கு. அது ரியல்மி X2 Pro ஸ்மார்ட் போன்லயே ரியல்மி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போனில் தான் பிப்ரவரி 24ஆம் தேதி கொடுக்க போறாங்க. இது 5G ப்ராசஸர், இந்தியாவுக்கு இப்போதைக்கு 5G தேவையில்லை, அதனால இது 5G தான் இந்தியாவுக்கு எடுத்து வராங்க. இது SA NSA அப்படின்னு சொல்லிட்டு டுயல் மோட் ஒர்க் ஆகும். நமக்கு வேணா 4G யூஸ் பண்ணிக்க முடியும், 5G டவர் இருக்கிறப்ப நீங்கள் 5G சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போனுக்கு கூட UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 GB ரேம், 256 GB இன்டர் மெமரி வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனுமே 8 GB ரேம், 12 GB ரேமுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ரேம் ஆப்ஷன் 6 GB ரேமெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது UFS 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. இதோட மொத்த ஓவராலாக ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 574,000+ இருக்கு, 900 மேலே இருக்கு, கிட்டத்தட்ட 575,000 பக்கமாக இருக்கு. இது MIயோட 10 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, பிளாக்ஸ் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். அது கூட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 7000 வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் பிப்ரவரி 25ஆம் தேதி லான்ச் பண்ண போகிற IQ-ஓட 3 ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த IQ-ஓட 3 ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஆண்ட்ராய்டு லிஸ்ட்டில் டாப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 597,000+ வந்து அது ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே LPDDR5 ரேம், 12 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 ரன் ஆகுது. அது போக IQ-ஓட சாஃப்ட்வேரில் நிறைய சான்சஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இந்த அளவுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். மேபி OnePlus ஃபியூச்சர் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்தாதான் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். எதே எப்படியோ இவங்க இதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ரியல்மினால லான்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்மான ஃபியூச்சர் கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேல டுயல் பஞ்ச் ஹோல் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி X50 பார்த்தீங்களா, அந்த 5G ஸ்மார்ட் ஃபோனில் லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது, கீழே இருக்க பெஸ்ட் எல்லாமே சின்னதாக இருக்குது. அதனால் 90.4% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. 6.57 inch ஃபுல் HD+ ரிசோலியூஷனில் சூப்பர் எம்எல் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி X50 5G பார்த்த மாதிரி IPS LCD பேனல் கொடுத்துட்டு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இங்கே சூப்பர் எம்எல் பேனல் கொடுத்துட்டு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல ஒரு சூப்பர் எம்எல் பேனல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. கச்சிஆர்டிஎன் சப்போர்ட் இருக்கு. அது போக இங்கே டால்பி அட்மாஸ்பியர் ஸ்பீக்கர், அதுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிச்சயமாக பெஸ்ட்டாக இருக்கும். அது போக கார்னிவல்லா கிளாஸ் 5% கொடுத்துருப்பாங்க. பேக் சைடுமே இங்கே கிளாஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் இருக்க மாதிரி இவங்க கொடுத்துருக்க இமேஜில் காட்டியிருக்காங்க. அந்த கேமரா பற்றி இவங்க சொல்லியிருக்கிறப்ப அந்த ரெட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக இன்னும் நிறையா கலர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது போக ப்ரீமியம் மெடிசன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வித்தியாசமான நிறைய கலர் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு 5-6 கலர் ஆப்ஷன் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இங்கே டிசைனை பற்றி பேசல, பேக் சைடும் கார்னிவல்லா கிளாஸ் பிரசன் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் பாடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 64 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சோனி சென்சாரா சாம்சங் சென்சாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. அங்கே மென்ஷன் பண்ணாதப்பவே நம்ம யோசிச்சுக்கலாம், இது கன்ஃபார்மாக சாம்சங் சென்சார் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சோனி சென்சார் IMS 686 சென்சார் கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும்.
இதோட இமேஜஸ் எல்லாமே இந்த போன்ல எடுத்த இமேஜஸ் எல்லாமே ட்விட்டர்ல சைனீஸ் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது கூட வந்து ஒரு 12 மெகா பிக்சல் டெலிபோட்டோ சென்சார் கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், ஃபைனலா ஒரு 5 இல்லைன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமரா செட்டப் எங்கேயோ கேள்விப்பட்டமா இருந்தா ரியல்மி எக்ஸிப்டி ஸ்மார்ட் போன்லயும் இதே கேமரா தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அங்கே 64 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் கொடுத்திருந்தாங்க. இங்க சோனி சென்சார் கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுத்தே ஆகணும் தான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த டைம் இப்பயோ டீடைல் சொல்லிட்டாங்க, நைட் மோட்ல இந்த போனோட சாம்பிள்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதை தாண்டி இங்க வந்து வைட் ஆங்கிள் போட்டோ வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ, நார்மல் கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ அந்த போட்டோ இல்ல பிளர் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, ரியல்மி X2 ஸ்மார்ட் போன்ல அந்த ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே எங்க செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா ரியல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அது கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடங்கள் சென்சார் கொடுப்பாங்க. 105 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைடங்கள் நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியும், போட்டோஸே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல கன்ஃபார்மான ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா இங்க டைப் சி போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டரி எவ்வளோன்னு சொல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 4500 mAh இல்லைனா 4200 mAh பேட்டரி கொடுப்பாங்க ரியல்மி X50ல கொடுத்த மாதிரியே. ஆனா இங்க கன்ஃபார்மான ஃபீச்சர் கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 65 வாட் சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வராங்க. ஆல்ரெடி ஓல்டே இது வரைக்கும் ஓப்போ ரெனோ ஏ ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் போன் இன்னும் இந்தியாவுக்கு சேல்ஸ் பண்ணல, லான்ச் பண்ணல. அதனால இந்த ஸ்மார்ட் போன் தான் இப்போதைக்கு இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்டான சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். கன்ஃபார்மா அந்த 4500 mAh 0-30 நிமிஷம் சார்ஜ் ஏறி முடிச்சிடும், ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இப்போதைக்கு இந்தியாவிலேயே இவங்களோட ரியல்மி X2 Pro ஸ்மார்ட் போன் தான் இருக்கு 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடோட, அதை விடவே இது இன்னமும் ஸ்பீடா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் ரியல்மி யூஐல ரெண்டாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. இங்க ரியல்மி யூஐ 1.0 வெர்ஷன் ரெண்டாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மி யூஐ பத்தி இப்படிதான் ரியல்மி 3 Pro ஸ்மார்ட் போனுக்கு ரியல்மி யூஐ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணி சீக்கிரமே அப்லோட் பண்ணிடலாம், அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த ஸ்மார்ட் போன் பத்தின ஸ்பெக்ஸ். இதுல பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ரேம் வந்து எனக்கு 6 GB ரேமே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி கொடுத்தாங்கன்னா 30000 வருவாங்க. ஹையன் வேரியன் 12 GB ரேம் எல்பிடிஆர் 5 ரேம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த 256 GB ரேம் மெமரி கன்ஃபார்மா 35000 பிரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரியல்மி X50யோட 12 GB ரேம் ஆப்ஷனே 39000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு 4000 ரூபாய் அதிகப்படுத்தி 35000 எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமா இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.